ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மார்னிங் ரொட்டீன் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு உங்கள் இப்போ ஈவினிங் ரொட்டீன் வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் வந்து மார்னிங் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்தோம். ஆனால் வீட்டில் சுத்தமாக தண்ணியே இல்லை, அதனால் சங்கீதா வந்து தண்ணி குடிக்க போயிருக்கு. வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி சமைக்கிறதுக்கு தண்ணி வந்து நம்ம குடிச்சு தான் வச்சுக்கணும் இங்கே. அதனால் சங்கீதா தண்ணி குடிக்க போயிருக்கு. நான் வந்து கடைக்கு போயிட்டு தேவையான பொருள் இப்போ என்னென்னா, பால் காலையில் பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடிப்போம், பாலும் அப்புறம் வந்து கீரை வாங்கிட்டு வர போகிறேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு போய் வாங்கிட்டு வர்றது, வாங்கிட்டு வந்த குறிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை வீடியோ பார்க்கலாம். தண்ணி ரொம்பிச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா புடிச்சிட்டு வா மேல. கீரையும் எவ்வளோது? 40. எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பால் கர்ணம் கிழங்கு. நான் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி வந்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் போட்டாலும் எங்களுக்கு ரெண்டு வேளைக்கு சாப்பாடு. மார்னிங் வந்து சாதமே சாப்பிட்ருவோம், ஏன்னா வந்து ரெண்டே பேர் தானே இருக்கோம். டிஃபன் ஒரு தடவை செஞ்சின்னு அப்புறம் வந்து சாப்பாடு செய்யறது கட்டியும் பேபி வந்து ஆஃப்டர்நூன் தான் ஆஃபீஸ்க்கே போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால இதில் வந்து அரிசி கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற வச்சுட்டோம்னா காலையில் நாங்கள் சாப்பிட்டு பேபி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். நம்ம மதியத்துக்கு லஞ்சு போவோம். வா கீரை இவ்வளோ கீரை நான் அஞ்சு தரேன், பால் கொதிக்க வைக்க. பாருங்க, டெய்லி கடைக்கு போயிட்டு வர வேலை என் வேலை. போயிட்டு இப்போ வந்து கடைக்கு போயிட்டு கீரையும் கர்ணக்கிழங்கையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் இப்போ ஒரு டப்பா தண்ணி தூக்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு மாடி டெய்லி இதான் என் வேலை. எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இவர் வந்து அப்புறம் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் ஈஸியாக சமைச்சு எனக்கு கொடுத்துருவாரு. நான் ஆஃபீஸ் கிளம்பி போகணும். உனக்கு ஆஃபீஸ் சீக்கிரமா போகணும்னா நான் செய்யற வேலையெல்லாம் வந்து நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யணும். பாத்துங்க என்ன பண்றது, சரிங்களா? அப்படிதான் நடந்து ஓவரா அழுத்திக்கிறாரு போத்தாரு. நான் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா பால் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நாங்க பால் எல்லாம் குடிக்க மாட்டோம். ராகி இருக்கு இல்லையா, அந்த ராகி சுட சுட போட்டு அந்த ராகி கஞ்சி தான் குடிப்போம். சக்கரை போட்டு குடிப்போம் நாங்க அந்த ராகி டீ. ஊருக்கு போனதுல இருந்து அம்மா அத்தை மாமாலாம் வந்து டெய்லி அவங்க டீ குடிச்சு குடிச்சு எங்களுக்கும் கொடுத்து பழகிட்டாங்க. ஸோ அதனால இங்க வந்து இப்பதான் நாங்க வந்து ஊர்ல இருந்து போயிட்டு வந்ததுலேருந்து டீ போட்டு வந்து குடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராகி மால்ட். சாப்பாடு வந்து உட போற குண்டா எங்க அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அலுமினியம் பாத்திரம் நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு வடிச்சா, ஏன்னா அந்த மழமழன்னு இருக்கிற குண்டாலாம் போட்டா வழுக்கும். இது நல்லா சூப்பரா இருக்கும், ரெண்டு பேருக்கு கரெக்டா இருக்கும். சாப்பாடு செய்யறதுக்கு நல்லா சின்னது அழகா ஊர்ல இருந்தே வாங்கி கொடுத்தாங்க. ஊர்ல நான்தான் வேலை வந்து ஹெவியா இருக்கும். காலைல எஞ்சி சாணி காய்ச்சி போட்டு வாசல பெருக்கி அங்க தண்ணி பாய்ச்சி. ஊர்ல வேலை நிறைய இருக்கும் போதே இவர் மட்டும் தான் செய்வாரு. ஆனா இங்க சென்னை வந்துட்டா போதும், இவர் செய்யற அந்த ரெண்டு வேலைக்கும் ஒரு ஆள் ஹெல்ப். ஆமா, இங்க தனியா செய்யறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த வேலைலாம். தண்டிக்கிற வந்து புளி வச்சு கடை போறேன். தண்டிக்கிறதுல சிறுகிற வாங்கினாலும் பயிர் போட்டு கரைஞ்சா ரொம்ப அதிகமா ஆயிடும்.
அது ரெண்டு பேரால சாப்பிடவே முடியாது, அதனால வந்து வீணாயிடும். பெருசு பெருசா இருக்கு வெங்காயத்தா? அஞ்சுட்டா வெங்காயம் தக்காளி பூண்டூரி பூண்டு வேற எடுத்து வச்சுக்கிட்டாரு. பச்சை மிளகா அடை மூசம் பூண்டு மட்டும் உரிச்சு முடிச்சுட்டுனா என் வேலை முடிஞ்சது, நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிடுவோம் ஆபீஸ்க்கு. அதுக்கப்புறம் இவரு தான் எல்லா வேலையும் செய்யணும் காலையில. ஐயோ அது வேற மறந்துட்டேனே, கண்ணை கிழங்கு வெட்டி வச்சிடணும், அதை வெட்டி வச்சுட்டா என் வேலை முடிஞ்சது. டீ சாப்பிட போறான், போய் பல்லெல்லாம் வளைக்கிட்டு ரெடி ஆகி டீ சாப்பிட போறான். உப்ப வண்டி வந்தா பாத்து பாடம் அதெல்லாம் விசில் அடிச்சுட்டு வருவாங்க. நல்லாதான் இருக்கு பாட்டு. நாங்க ஜாலியா அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கோம், குப்பை வண்டி பாட்டு பாடிட்டே வரும் காலையில. உங்களுக்கும் கேக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நேரமா. டீ வந்து குடிச்சாச்சு, டீ குடிச்சிட்டு வந்து நான் கீழே ஆடிட்டேன். இவ்வளவு நேரம் ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இப்பதான் வந்துருக்காரு. சூடா இருந்தது பேபி. நல்லா கீரை வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊத்தி நல்லா அலசிட்டேன். அவ்வளவுதான், ஒரு கட்டு கீரை ஒரு கைப்பிடி அளவுதான் வந்துருக்கு. இது இன்னும் நம்ம வேக வச்சு அலசி என்ன பண்ண போற? குக்கர்ல வச்சுக்கலாம். சரி, குக்கர்ல வச்சுட்டு வேக வச்சுக்கணும். கீரை வந்து அலசி வச்சுட்டேன். இப்போ இதுல வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து தக்காளி பழம், வெங்காயம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போதேவா? இதில் புளி வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஓகே, கீரைக்கு நடுவில் எடுத்து இதை வச்சுட்டா அழகாக வெந்துடும், புளி வந்துடுமா? சாப்பாடு வந்துருச்சா? கருணை கிழங்குலாம் கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டா இல்லைன்னா நான் பெருசு பெருசாக போட்டு வச்சிருவோம். பரவாயில்லையா? பரவாயில்ல, கட் பண்ணிட்டா அடுப்பாத்த வைக்கவே இல்லை பத்தி அவன்கிட்ட பேசிக்கிட்டேன். நல்லா வருவோம் பேபி, நான் ஆஃபீஸ் கிளம்பணுமா முடியாதா என்ன தெரியலையே. 9 மணிக்குள்ளே எனக்கு எல்லாமே ரெடி ஆயிருக்கணும், எனக்கு தெரியாது. ரெடி ஆயிடும். ஜஸ்ட் ஒரு விசில் விட்டாலே எல்லாமே வெந்து ஊறும், கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம். ஒரு கட்ட கட்டமா கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா போட வேண்டியதா? அதெல்லாம் பேபி ஒண்ணா விட்ட சொல்றது, எவ்வளவு அழகா விட்டுறாரு பாருங்க. வீடியோக்காகலாம் வந்து நான் இந்த வேலை செய்ய சொல்றது, இவர் வந்து வேலை செய்யறது அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே இவர் தான் வேலை செய்வார். நல்லா இருக்கும், ஜாலியா ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செஞ்சா சீக்கிரமா வந்து கடை கடன் முடிஞ்சிடும். அவர் ஈஸியா வேலை செஞ்சுட்டு அழகா போயிட்டு ஜாலியா இருப்பாரு. அதுதான் ஆபீஸ் போகணும். அதுக்கப்புறம் அப்புறம் நான் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற வேலை யார் பாப்பா? மசாலா போட்டு வறுத்துற வேண்டியதான் தோசை கல்ல போட்டு. சாப்பாடு வந்துச்சு பாபி? நான் சாப்பாடு வந்துச்சு. நான் மசாலா போட்டுட்டேன்.
அந்த கீரை வாசனையே வந்துருச்சு. மசாலா போட்டோம். நம்ம வே சோறு வடிக்கிறியா? ஆமா. சோறு வந்துருச்சு, அப்ப சோறு வடிக்கிற. ம், சரி. எல்லாம் மசாலா போட்டாச்சு. இப்போ அப்படியே நான் இது எண்ணெயில் இந்த தோசைக்கல்லில் போட்டு வறுக்க வேண்டியதான். மசாலா போட்டு வச்சுட்டா சங்கீதா தான் வறுக்கணும். நான் போய் குளிச்சு குளிக்க போகிறோம். மணி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. கீரை வெந்துருச்சு. கீரை வெந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா, நம்ம போயிட்டு ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஃபேன் காத்துல. ஏன்னா சட்டி இருந்ததுன்னா மத்து வச்சு கடந்துடலாம். இங்கே நான் சட்டி வச்சுல சார், அதனால இது மிக்சியில் தான் போட்டு அரைப்பேன். அது கொஞ்ச நேரம் இது ஆறணும், அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கீரை வந்து தண்ணி வடி கட்டி வச்சு அப்படியே ஆற வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் தண்ணியாக மசாலா போட்டுச்சுல. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து இதை வறுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா தடுக்காம கிழங்கு வந்து வேகும். இது நம்ம வந்து வேக வச்சுலாம் போடணும், அப்படியே வந்து செய்யறோம். இப்போ எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இது நம்ம மீன்லாம் எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை இது பண்ணனா மசாலா தருகாம நமக்கு வந்து செவ செவன்னு காய் சூப்பராக கிடைக்கும். காய் வந்து வெந்துட்டே இருக்கு. இதை வேகும் போதே அப்படியே நான் என்ன பண்ணிடுன்னா, பக்கத்துல பாத்திரம் இருக்குன்னா வலிக்கு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஏன்னா அது இது பண்றாச்சு, இங்க சும்மா தான் நின்று இருக்கிறோம். ஒரு சில டைம் வந்து வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா பாத்திரமா சமைச்சு முடிச்சிட்டதுக்குதான் வந்து விளக்குவோம். ஒரு சில நாள் வந்து என்ன பண்ணுவோம்னா, அடையா அது இது பண்ற வரைக்கும் இங்க நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா முடிஞ்சிடும் சீக்கிரமா. கீரை வந்து கடையை போறோம்பா, சட்டிலாம் இல்ல நம்ம கிட்ட. சோ அதனால என்ன பண்ணுவோம்னா மிக்ஸில போட்டு அரைச்சிருவா. அதானே கீரையை வந்து மிக்ஸில வச்சாச்சு. கீரையை மிக்ஸில வச்சு அரைக்க போற. ஆமா, நம்ம வந்து கீரையை தாளிச்சிடலாம். இது வந்து ஆப்ப கடாய். இது வரைக்கும் ஒரு டைம் கூட இதுல நான் ஆப்ப செஞ்சதா இல்ல தாளிக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கல. அவசரம் காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுபட்டதும் இதோட லைட்டாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சட்டிலலாம் வந்து கீரை கடையில் பார்த்தா இதோட பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா கொரிய விட்டு அதை கடைஞ்சனா நல்லா இருக்கும். நம்ம இதில்
மிக்சியில் ஆல்ரெடி அரைச்சாச்சு, பூண்டு வேக வச்சாச்சு. ஸோ அதனால நம்ம அப்படியே வெறும் எண்ணெய், கடுகு, காஞ்சி மிளகாய், பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு தாளிச்சு எடுத்துருக்கேன். அதுதான் எல்லாமே ரெடி. என்ன பண்ணுற பேபி? பவுடர் அடிக்கணும். பவுடர் அடிச்ச மாதிரி தெரியல, வேற எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை தெரியுது. ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத நீ. ஒருத்தர் ஆஃபீஸுக்கு வந்து கிளம்பி இருக்காரு. நேரில் பார்க்கறத விட கண்ணாடியில் பார்க்கவும் ஃபேஸ் அழகாக தெரியுது பேபி. கண்ணாடியில் நல்லா வெள்ளையா தெரியுது. ஆ, கருப்பு தான் நான் ஒரிஜினலா. பேபி ஆஃபீஸுக்கு பாருங்க, டிப்டாப்பாக கிளம்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் வேலை செய்யும் போது எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு பாருங்க. ஆஃபீஸ் கிளம்பியாச்சு, சாப்பிட்டு பார்சல் கட்டு, நான் கிளம்பிட்டேன். சாப்பாடு போடு பேபி. கப்பு எல்லாமே வந்து ஆபீஸ்க்கு சாப்பாடு தம்பிச்சு அங்கே ரெஸ்ட்டு வந்துருக்காங்க. இங்க பாருங்க எல்லாத்தையும் கழுவிட்டா போறது, கீரை போட்டு தாங்க போறாங்க. லஞ்ச் பேக்லாம் ஆபீஸ்லயே வச்சு வந்திருந்தாரு அவரு, அதனால கவர் வச்சு. டீ சூடா குடிச்ச போல இருக்கு, நாக்கெல்லாம் எரியுது எனக்கு. சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த பேக் எடுத்து வச்சுக்கீங்க, பேசிட்டு போவாங்க. சாப்பிட அடிக்கூடாது. இதே மாதிரிதான் நாங்க டெய்லியும் கிளம்புவோம். ஆபீஸ் கிளம்புறதுக்குள்ள என்ன வேலை வாங்கிடும். அது நான் ஆபீஸ் கிளம்ப போறேன். ஹெல்மெட்லாம் ஏத்தினியா? சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து கிளம்பிட்டாரு பாய் சொல்லிட்டு. இப்போ மணி வந்து பார்த்தோன்னா 9:30 ஆகுது. இதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலை தான். நான் என்ன பண்ணுவேன்னா, பாத்திரம்லாம் இருந்ததுன்னா பாத்திரம் விளக்குவேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் வந்து ஃபுல் டே என்ன ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபுல் டே விலாக் வந்து போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பாய்.